அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முரியேசன், கட்டுமான பொறியாளர். துறையூர் வந்திருக்கோம். முனையல் மிஸ்திரி இருக்காரு, அன்பு மிஸ்திரி இருக்காரு. இன்றைக்கி வந்து பிளிந்த் பீம் கான்கிரீட் போட போகிறோம். அன்றைக்கி வந்து பீம் செக்கிங் பார்த்துட்டு சைடு வைக்கிறதெல்லாம் உங்களுக்கு இது பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து கான்கிரீட்டு லைன் பார்த்துட்டு கான்கிரீட் போட போகிறோம். லைன்லாம் மிஸ்திரி இருக்குன்னு பார்த்து வச்சுட்டாரு. இருந்தாலும் நம்ம வந்து ப்ராப்பராக மெஷர்மெண்ட்லாம் பார்த்து சரி பண்ணி விட்டு டீம் ரெடியாக இருக்காங்க, ஆரம்பிக்க வேண்டியதுதான். வீடியோவில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான தகவல் கண்டிப்பாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோ போகலாம். வந்து இப்போ நம்மளுக்கு இந்த சந்து வந்து பார்த்திங்கன்னா 2 அடி, அந்த 2 அடி அளவு வச்சு ரெண்டு பக்கமும் நூலை கட்டிவிட்டு அந்த நூலை ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி டைட்டாக கட்டிவிட்டு இந்த நூலுக்காக லைன் பார்க்க போகிறோம். இந்த நூல் வந்து எதுக்கு கட்டுறோம் அப்படின்னா, கீழ்கள் செங்கல் இருக்குது, நல்லா அணைஞ்சிச்சு. அன்றைக்கி வைக்கும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ. பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த அடிகை செட் பண்ணிட்டோம். மேல்கை வந்து இப்படியும் சாயலாம், இப்படியும் சாயலாம். அது வந்து சாயாமல் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம அளவு பார்க்குறது தான் லைன் பார்க்குறது. லைன் பார்க்குறதுனால என்ன யூஸ் பண்ணால் நம்மளுக்கு நாளைக்கு சுவர் கட்டும் போது பார்த்திங்கன்னா பீம் உள்ளடங்கி வெளில இல்லாமல் நேராக வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த லைன் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட்டு. நூல் கட்டி லைன் பார்க்கணும். நூல் கட்டாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வளைவின் முடிவு கண்டிப்பாக தெரியாது. இப்போ இந்த பக்கம் வந்து லைன் கட்டியிருக்காரு, அந்த பக்கம் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா மிஸ்திரி, அது 2 அடி இருக்கான்னு பாருங்கள். ரைட்டா, அங்கே ஒரு பலகை வச்சுருக்கீங்களா? இங்கே வந்து ஒரு பலகை இருக்குல்ல, அதுக்கு இந்தானே மட்டும் லேசாக வெளில போன மாதிரி இருக்குது. தெரியுதா சீட்டு பெண்டா? இந்தாண்டா இந்த அவர் கை வைக்கிற இடம், அந்த இடம், அந்த இடம் சீட்டு பெண்டு லேசாக இருக்கா? ஓ, அங்கே தான் இருக்குது. ஓகே, இது ஓகே. இதுலேருந்து இந்த மெஷர்மெண்ட் கொடுங்க அப்படியே, டேப்பை பிடிச்சி. இந்த பலகை இருக்குல்ல, அந்த சீட்டு மட்டும் உள்ளே அமுந்திருக்க மாதிரி இருக்குது. சரியா இருக்கா? சீட்டு நூல் அமுந்து பாருங்கள், நூல் வளையுது பாருங்கள். அப்படியே விடுங்க, அப்படியே விடுங்க. சரியா இருக்கு. அளவு மட்டும் பாருங்கள். அங்கே அந்த சீட்டில் அமுத்திட்டு கிடக்கு அது மாதிரி நூல், அந்த சீட்டில். அந்த இடத்துல நூல் பாருங்கள், அங்கே தான், அங்கே தான், இங்கேயே. ஆ, அந்த இடத்துல மாட்டிருக்கு பாருங்கள். எடுத்துட்டாச்சா? சுண்டி விடுங்க நூலை, ரேச பின்னடியுதே அந்த இடம். ஆ, வெளில வரணும், உள்ளதான் பின்னடியுது. இல்லை இல்லை இல்லை, நூலை தான் அமுத்துது, அது மேற்க தான் வரணும். அந்த கை. ஆ, ஓகே. இதையும் லேசாக லூஸ் பண்ணுங்க சரி. இந்த சீட்டை அளவு மட்டும் பார்த்துருங்க வாங்க கடைக்கண்ணு. அந்த நூல்லேருந்து இந்த நூலுக்கு அளவு கொடுங்க. ஒரு ஆள் கூப்பிட்டுங்களா? ட்ராயிங் எடுத்துறேன் சார். ஆ, ட்ராயிங் வேணாம், அளவு தெரியும் அப்படிங்க. திருப்பங்க. 1 அடி நாலு. அந்த ஜாயின் மட்டும் லேசாக விட்டோம். அந்த இடத்துல இல்லைங்க. விடுங்க விடுங்க விடுங்க. சரி, ஒரு நூல் எக்ஸ்ட்ரா தான் இருக்கு, லேசாக இழுத்து விட்டுங்க கையால், கையால். ஆ,
19 அப்படியே காலத்துக்கு அந்தாண்ட போங்க, அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்துருவாங்க. அந்த ஒரு பலகை இருக்குல்ல அந்த இடமும் அதுக்கு முன்னாடி கல்லும் அந்த கல்ல அந்த கல்ல அந்த கிட்ட பாருங்க. ஓகே இடிக்கல இடிக்கல ஓகே அந்த இடம் மட்டும் தள்ளுங்க. அந்த இந்த கல்ல அடுத்த கல் அந்த கல் ஆ அது மட்டும் லேசா ஆ அவ்வளோதான் தள்ளுங்க. ம் அடுத்தது தள்ளுங்க. ஆ ஓகே ஓகே அடுத்தது லேசா ஒரு நூல் அசைக்கி விடுங்க. இன்னும் இன்னும் ஆ ஓகே சரி இப்போ மெஷர்மெண்ட் கொடுங்க வாங்க. இந்த கல் வச்சுருக்கிறது நேரில் கொடுங்க. வாங்க மிஸ்ரி லேசாக இந்த கை இங்கே போகணும் அவ்வளோதான். சீ சீட்டு வெளில கிடக்கு. இங்கே வரக்கூடாது. ஜல்லி இருந்தால் வச்சு விடுங்க. ஜல்லி கொஞ்சம் எடுத்துகிட்டு பின்னாடி இப்போ பாருங்கள் அளவு. ஓகே ஓகே அப்படியே அப்படியே லைன் பண்ணுங்க. அடுத்து அந்த ஜங்ஷன் உள்ளே வரணும். இந்த பழக இருக்குல்ல அந்த இடம் அந்த சீட்டு ஆனால் திருப்பிட்டு இருக்கு மிஸ்திரி. ம் சீட்டு சீட்டு வெளில வந்து இந்த கை உள்ளே போகணும். இல்லை இங்கே இந்தாண்ட இந்தாண்ட ஜங்ஷனு. அது ஓகே இந்த கை சீட்டை மட்டும் வெளில இல்லைங்க, இந்த கை உள்ளே போகிற மாதிரி பண்ணுங்க. அந்த பலகை போட்டிருக்கிறதுனால திருகலாக இருக்குது. ஆ அதில் ஒரு செங்கல் போட்டுருங்களா? இல்லைண்ணா செங்கலை போட்டிங்கன்னா சரியாக வந்துடும். அதில் போடுங்க. ம் ஆ இப்போ இந்த கையை லேசாக உள்ள தள்ளுங்க. இந்தாண்ட ஜாயிண்டே இந்தாண்ட ஆ அந்த ஜாயிண்ட் அந்த இதை தள்ளாதீங்க. இந்த சீட்டில் போடுங்க மிஸ்ரி சீட்டில் போடுங்க. சரி போதும் அது அந்த சீட்டு தள்ளுது உள்ள. சரி அங்கே மட்டும் சீட்டு இடிக்குது, நூல் இடிக்குது அங்கே எங்கேயோ. ரெண்டாவது பாருங்கள் அந்த அந்த நூலை சரியாக வைங்க சீட்டுக்காக. அந்தாண்டா ஆ அது சீட்டுக்காக வைங்க. சென்டர் சுண்டி விடுங்க. அந்த கல்லுக்கிட்ட இடிக்குது பாருங்க. அந்தாண்டா கல்லுக்கிட்ட ஆ அப்படி தள்ளுங்க. ஆ இப்போ பாருங்கள் அந்த இடம் மட்டும் உள்ளே வரணுமா? அந்த இடம் மட்டும் உள்ளே போகணுமா? அதை மட்டும் தள்ளுங்க. இன்னைக்கு ஸ்டார்டிங்க நாளைக்கு எப்படிங்க? அவுட்டர் மெஷர்மெண்ட் இன்னைக்கு 4 பேர் போயிருக்காங்க. இரு கரெக்டாக பிடிச்சிக்கணும். எவ்வளோ சார் இருக்கா? 29.6 டைம் கட்டுங்க சார். அப்படி ஓகே தான் சார். 29 29.5 ம் 29 ஓகே. நூல் ஓகே நூல் ம் பாருங்க. ஒரு கல் தூக்கி வைங்க. அண்ணா
புரிய சரி ஓகே சார். ம், இந்த நூலை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்க. அப்படியே இழுத்துக்கிட்டுங்க, அவ்வளோதான். கட்டினா கொஞ்சம் லூஸாக கட்டுவோம் சார். அப்படி நம்ம கிட்ட இருக்க கொத்தனார் அப்படி கட்டுங்க, அவ்வளோதான். அந்த லூஸ் இல்லை. அளவு கரெக்டாக இருக்கு. இந்த பழகம் மட்டும் அடிக்குது பாருங்க. இது ஒரு கல்லை வச்சுட்டு போகலாமா? கவர் கரெக்டாக தான் இருக்கு. இது ஓகே. இந்த குறுக்களவு அந்த குறுக்கு அளவு பத்துடுங்க. டேப் விடுங்க. 11.5. பிடிங்க பிடிங்க. ஆம் இந்த உரவாங்க. அப்படியே மிதிச்சா மண்ணை கொஞ்சம் மிதிச்சு விட்டுருணும், திருப்பி ரிட்டர்ன் போகாது. அதுக்கு நேர் பிடிங்க. கரெக்டாக இருக்கு. இந்த செங்கல் மட்டும் லேசாக தள்ளுங்க. இந்த இந்த செங்கல்கிட்ட லைட்டாக தள்ள வச்சு ஒரு மிதி மிதிங்க, மண்ணை மிதிங்க. சாப்பாடு தூக்கி வச்சுட்டு சரி வேணாம் வேணாம் வேணாம். சரியா இருக்கு. இங்கே வாங்க. அடிக்க வந்துடுறதில்ல, மண்ணு போட்டுல சார். மண்ணு போட இது கட்டு கம்பி போட்டுருங்க. ஆ இல்லை, இதை இதை பார்த்துருங்க. தெக்க விட முதல்ல முடிங்க. இங்கே வாங்க, இதை பாருங்கள். ஜாமான் எடுத்துகிட்டே வர மாட்டேன்ட்டு யார் இல்லை வைங்க. அதான் சரி, இதை தான் கொடுங்க. தான் இந்த பிடிங்கல சார், நீங்கள் தான் அவனா ஓடுவீங்க. கொடுங்க கொடுங்க சார். ஆ ஓ இவ்வளோங்க, இழுத்து பிடிங்க. எங்கே 4 இன்ச் இழுத்து பிடிச்சிக்கிட்டா? 5 எம்கா. லைட்டாக இங்கே வரணும். சீட்டு பெண்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி பிடிங்க. அப்படி பிடிங்க. கொஞ்சம் கையை தூக்கி பிடிங்க மிஸ்ரி. நீங்கள் இறக்கி பிடிங்க. ஒரே ஒரு நூல் அமுத்துங்க மிஸ்ரி. இங்கே வாங்க மிஸ்ரி. ஒரு நூல் அமுத்துங்க. ஆ போயிடுச்சு போயிடுச்சு போயிடுச்சு. அம்மா அப்படியே தீ வண்டி வந்துருக்கலாம்மா. போயிட்டு ஓகே. சரி அபிஷ், அந்த வாரம் காரணம் இல்லை. போடுங்க. மயிலண்ணா மயிலண்ணா எத்தனை பேர் இருக்கீங்கண்ணா? 12 பேரா? அப்படிங்க. 2 பசங்கள் வேணா போவோமா? 2.5 வாங்கிட்டு வந்தா வேற கரெக்டாக வச்சு பிடிங்க மிஸ்ரு. இந்த 9 இன்ச் இருக்கான்னு பார்த்துங்க. இந்த சீட்டில் அதான் இந்த 9 இருக்கான்னு பார்த்துங்க. இங்கே வரணும், உள்ளே வரணும். அப்படி தள்ளுங்க. தள்ளுங்க. இந்த கையே வரணும் மிஸ் இங்கே வாங்கலாம். இந்த கையே இப்படி கிடக்கு. இந்தாண்ட கைக்கும் வாங்க. அதுவும் நவரணும். அது நவந்தால் தான் இந்த சீட்டே நவரும். ஆமாம், அந்த 3 சீட்டே வரணும். அழகில் போடுங்க. ஆ ம், இந்த கையும் வரணும். இப்போ கல் வச்சிங்களா, இந்த கை இப்போ நவரணும். போட்டால் இருக்க மாட்டேங்குது. அதுக்கு நானே போகல.
இந்த பலகை கொஞ்சம் உள்ள அமுத்துங்க மிஸ்ரே, ஏத்தி இந்த தாத்தி மாதிரி பாருங்க. குடிங்க. என்ன இருக்கு பிடிங்க, அப்படி இந்த நூலை பாருங்க பத்திரம் இருக்கானே மிஸ்திரி, இந்த அவுட்ரு பாருங்க, அவுட்ரு பாருங்க, பத்திரம் வரணும், இந்த வரணும், இந்த வகையும் சேர்ந்து வரணும். சீட்டு சீட்டில் இல்லை சார் அப்படின்ட்டு இருக்குங்க. நூல் ஓகே, ஓகே, அந்த கடைசி சீட்டு மட்டும் பெண்டு, இந்த ஹெச்சும் அந்த ஹெச்சும் சேர்ந்துருச்சு, அது பரவாயில்ல. இப்போ அப்படிங்க மெஷர்மெண்ட் வரணும், வந்துருக்கோம். அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியாது, இதை தான் பார்க்க முடியும் சார். சரி வச்சா பத்திர, ஓகே ஓகேவா, லைன் பத்திரலாமா? அந்த கை மட்டும் நூல் வெளில வரணும் போல, நூலை சரி பண்ணுங்க. அப்படி வைங்க, இந்த காலத்தில் மாட்டிருக்க நூல் டைட் வச்சுங்க நூலை. அப்படி எப்படிங்க, கரெக்டாக இருக்கு. இருங்க வரேன், இருங்க வரேன். ஆம் சரி, முப்பத்தி ஒன்று ஏழரை. ஓகே, 31.5. ம், அந்த குறுக்கு பார்த்துட்டு அந்த அவுட்டர் மட்டும் பார்த்து விடுங்க, அவ்வளோதான். இந்த டிராயிங் எடுங்க, அங்கே இருக்க காலத்தில் அவுட்டர் அந்த குறுக்கு ஒன்று சென்டரில் அவுட்டர் அவுட்டர் தான். 34.5 பார்த்துறீங்களா? பதினேழு முக்கால் அவுட்டர்னா 18.5. ஆம் சரியா இருக்கா? ம், அப்படியே அந்த பக்கம் பாருங்க. சரி, இந்த சென்டர் மட்டும் உள்ளது இல்லைங்க, நல்லா திருப்பிட்டு விடுங்க. ஒரு தப்பு சப்போர்ட்டை போட்டு விடுங்க. பிடிங்கம்மா, பத்திரம் ஓகே. ஒரு நூல் மட்டும், நூலை மட்டும் அப்படியே பிடிச்சி பார்த்து பிடிங்க. இந்த கை மட்டும் வரணும், அந்த கை அந்த இடம் இன்னும் கொஞ்சம், இந்த இந்த கை இல்லை, அந்த கை இல்லைங்க, இல்லைங்க, நல்லா முகத்தில் அந்த இதுகிட்ட போங்க மிச்சரி, ரெண்டு கிட்டும் இருக்குல்ல, அந்த இடம் அந்த இடம், இங்கே இங்கே, ஆ அந்த இடம் கொஞ்சம் இல்லைங்க, ஆ இல்லைங்க, கொஞ்சம் அந்த பக்கம் மண்ணை மிச்சுருங்க, கவர் பழக்க வச்சுருங்க, இந்த இடத்துல இந்தாண்ண வைங்க. ஆ ஓகே, இந்த கட்டுக்கு மேலே உட்காந்துருக்கு நூல்,
சரி சரி சரியா டீ குடிங்க 34:10 அவுட்ரு சரியா இருக்கு அப்படியே இங்கே பார்த்துருங்க அப்படியே அங்கேயே பார்த்துடலாமா அந்த அவுட்ருலேருங்க என்ன தள்ளிக்கீங்க அதை மட்டும் சரி பண்ணுங்க இந்த பக்கம் பலகல்ல இருக்கு இந்த பக்கம் வந்துடும் பிளிந்த் பீம் வந்து சைடு வந்து லைன் பார்க்கறது ரொம்பவே அவசியமான ஒரு இது நம்ம வந்து பிளிந்த் பீமுக்கு கல் பாட்டமில் இப்போ செங்கல் குத்துறோம் கம்பி கட்டுறோம் சைடு வைக்கிறோம் அந்த சைடு வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கிதா வெட்டிக்கலாக இருக்கா அப்படின்னு நம்ம அதை வந்து முறையாக வந்து செக் பண்ணிக்கிறோம் இல்லைன்னா என்ன ஆகுனா நாளைக்கு வந்து பீம் வெளியிலேயோ உள்ளேயோ சாய்வாக போகிறதுக்கு நெளிச்சிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது செங்கல் வரி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து அது வந்து செங்கல் வரி பீம் மேலே உட்காராமல் நகர்ந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செய்கிறோம் கீழேருந்து எடுத்துகிட்டு வரோம் இந்த லைன் பக்கமாக விட்டோம்னாலே கண்டிப்பாக பிரச்சனை வரும் லைன் பார்க்குறது ரொம்ப அவசியமான ஒன்று லைன் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து மெஷர்மெண்ட் சரியாக வரும் ஒரு ஒரு பீமும் ஒரு ஒரு அளவில் கரெக்டாக உட்காரும் அப்போ நாளைக்கு வந்து பீம் கட்டும் பீமுக்கு மேலே பிளிந்த் பீமுக்கு மேலே செவரு கட்டும்போது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அளவுகள் சரியாக வரும் அளவுகள் செக் பண்ணுறதை பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கட்டுமான தளத்திலேருந்து எல்லோரும் வந்து கட்டுமான நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கணும் எங்கெங்கே தவறு ஏற்படும் அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலமாக தெரியப்படுத்திகிட்டு இருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் அடுத்தது காங்கிட்டு ஓடிட்டுருக்கு அந்த வீடியோ இது பண்ணுவோம் ஏன்னா வீடியோ பெருசாகிட்டு இருக்கிறதால சின்னதாக போடலாம் ட்ரை பண்ணுறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்